பட்ஜெட்டில் அடிப்படை கட்டமைப்பு துறைக்கு மட்டும் 33% நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். மீன்வளத்துறைக்கு 6000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. விவசாயிகளுக்கும் கடன் வழங்குவதற்கான கணிசமான தொகை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. பிரதமர் வீட்டு வசதி திட்டங்களுக்கு 70,000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஏகலைவா பள்ளிகளுக்கு 38,500 ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட இருக்கின்றார்கள். இதன் மூலம் பழங்குடியின மாணவர்களுக்கு பயிற்றுவிப்பதற்காக ஆசிரியர் பணியிடங்கள் இந்தியா முழுவதும் 38,500 ஆசிரியர் பணியிடங்கள் உருவாக்கப்பட இருக்கின்றன. மேலும் 137 புதிய செவிலியர் கல்லூரிகள் உருவாக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வரும் நிதியாண்டில் 20,00,000 கோடி ரூபாய் அளவிற்கு விவசாய கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. விவசாயிகளுக்கான கடன் வழங்குவதற்காக 20,00,000 கோடி ரூபாய் இந்த நிதியாண்டில் ஒதுக்கப்பட இருக்கின்றது. தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் மூலமாக 100,00,000 சுய உதவிக் குழுக்களில் பெண்களை இணைத்து பெரும் வெற்றி கண்டுள்ளோம் என்று குறிப்பிட்டுள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் மூலம் கூடுதலாக பெண்களை இணைத்து சுய உதவி குழுக்களை இணைத்து அவர்களுக்கான நிதிகளை வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருந்தார். மேலும் கால்நடை வளர்ப்பு மீன்வளத்துறைக்கு 20,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 9,16,00,000 இலவச சமையல் எரிவாயு இணைப்புகள் தற்போது வரை வழங்கப்பட்டிருப்பதாகவும், கிராமப்புறங்களில் வேளாண் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்குவதற்கு ஊக்குவிக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கின்றார். பிரதமரின் காப்பீடு திட்டத்தின் கீழ் 44.6 கோடி பேருக்கு காப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக இந்த வருமான வரி உச்சவரம்பை பொறுத்தவரை பலரும், அதாவது வருமான வரி செலுத்தக்கூடிய தனிநபர்களுடைய வருமான வரி உச்சவரம் என்பது 7,00,000 வரை இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. தற்போது வரை 5,00,000 இருந்த நிலையில் அது 7,00,000 உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் அடிப்படை வருமான வரி விலக்கு உச்சவரம் என்பது ரூபாய் 3,00,000 உயர்த்தப்பட்டிருக்கின்றது. தற்போது வரை அது 2,50,000 இருந்த நிலையில் தற்போது அடிப்படை வருமான வரி விலக்கு உச்சவரம்பு 3,00,000 உயர்த்தப்பட்டிருக்கின்றது. புதிய வரி விதிப்பு திட்டத்தின் கீழ் தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பு 7,00,000 உயர்த்தப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்பாக 5,00,000 இருந்தது. ஆண்டுக்கு ரூபாய் 9,00,000 வரை வருமானம் பெறுகிறவர்கள் ரூபாய் 45,000 வரி செலுத்தினால் போதுமானது என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கின்றது. செயலிகளை உருவாக்க இந்தியா முழுவதும் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் 100 ஆராய்ச்சி மையங்கள் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சிக்கு 3 மையங்கள் தொடங்கப்படும் எனவும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மாசு ஏற்படுத்தக்கூடிய பழைய வாகனங்களை அகற்ற மத்திய மாநில அரசுகளுக்கு நிதியுதவி வழங்கப்படும் என்று மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இயற்கை விவசாயம் தொடர்பான அறிவிப்பும் வெளியாகி இருக்கின்றது. 1 கோடி விவசாயிகளை இயற்கை விவசாயம் நோக்கி வழி நடத்துவோம், இயற்கை உரங்களை பயன்படுத்துவது ஊக்குவிக்கப்படும் என்று மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வருமான வரி உச்சவரம்பு மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு விவசாயிகளுக்கு பலன் தரக்கூடிய வகையிலே பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளும் வெளியாகி இருக்கின்றது. விவசாயிகளுக்கு கடன் வழங்குவதற்காக வேளாண் துறை மூலமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி 20,00,000 கோடி ரூபாய் அளவிற்கு விவசாய கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. 157 புதிய நர்சிங் கல்லூரிகள் இந்த ஆண்டு இந்தியா முழுவதும் உருவாக்கப்படும் எனவும், 38,500 ஆசிரியர் பணியிடங்கள் உருவாக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. விலை குறைப்பை பொறுத்தவரை செல்போன் டிவி உள்ளிட்டவற்றுக்கான அந்த உதிரி பாகங்கள் இறக்குமதிக்கான விலை என்பது குறையும் என்று சொல்லப்பட்டதன் காரணமாக டிவி மற்றும் செல்போன் விலை பட்ஜெட்டை தொடர்ந்து தற்பொழுது பொருளாதார வல்லுநர்களும் முக்கியமான அந்த வருமான வரி உச்சவரம்பு தொடர்பான கருத்துக்களை பதிவிட்டு இருக்கின்றார்கள். அதன்படி ஆண்டுக்கு ரூபாய் 9,00,000 வரை வருமானம் பெறுகின்றவர்கள் 45,000 மட்டும் வரி செலுத்தினால் போதுமானது என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அடிப்படை வருமான வரிக்கான உச்சவரம்பு என்பது 2,50,000 இருந்து 3,00,000 அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் வருமான வரி செலுத்தக்கூடிய தனிநபர் வருமான வரி உச்சவரம் என்பது 7,00,000 வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வருமான வரி செலுத்த தேவையில்லை. அதாவது ஆண்டு வருமானம் 7,00,000 வரை பெறக்கூடியவர்கள் வருமான வரி செலுத்த தேவையில்லை என்ற ஒரு அறிவிப்பு இந்த பட்ஜெட் மூலமாக வெளியாகி இருக்கின்றது. மேலும் இந்த வருமான வரி உச்சவரம்பு மட்டுமல்லாமல் விவசாயிகளுக்கு கடன் வழங்குவதற்கான அந்த தொகைகளும் 20,000 கோடி வரை ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் தற்பொழுது ஒவ்வொரு துறை சார்ந்து முக்கியமான இந்த
ரூபாய் 0 முதல் 3 லட்சம் வரை வருமான வரி பெறக்கூடியவர்களுக்கு புதிய வரி விதிப்பு இல்லை. அதாவது தனிநபர் வருவாயை பொறுத்தவரை 3 லட்சம் ரூபாய் வரை ஆண்டு வருமானம் பெறக்கூடியவர்களுக்கு புதிய வரி இல்லை. தனிநபர் வருவாயில் 3 லட்சம் ரூபாய் முதல் 6 லட்சம் வரை பெறக்கூடியவர்கள் ஆண்டு வருமானம் 3 லட்சம் முதல் 6 லட்சம் வரை இருப்பவர்களுக்கு 5% வரி அமலில் இருக்கும். அதே நேரம் ஆண்டு வருமானம் 6 லட்சம் முதல் 9 லட்சம் பெறக்கூடியவர்களுக்கு புதிய வரியாக 10% வரி விதிக்கப்பட்டுள்ளது. ஆண்டு வருமானம் 9 லட்சம் முதல் 12 லட்சம் வரை பெறக்கூடியவர்களுக்கு 15% வரியும், ஆண்டு வருமானம் 12 லட்சம் முதல் 15 லட்சம் வரை இருப்பவர்களுக்கு வரி 20% நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. 15 லட்சத்திற்கு மேல் ஆண்டு வருமானம் பெறக்கூடியவர்களுக்கான வரி 30% உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அதன்படி தனிநபர் வருவாயை பொறுத்தவரை 2.5 லட்சம் ரூபாய் வரை ஆண்டு வருமானம் பெறக்கூடியவர்களுக்கு மட்டுமே தற்போது வரை வரி இல்லாமல் இருந்தது. 2,50,000 ரூபாய்க்கு மேல் ஆண்டு வருமானம் பெறக்கூடியவர்களுக்கு வரி விதிக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது 50,000 ரூபாய் உயர்த்தப்பட்டு ஆண்டு வருமானம் 3 லட்சம் வரை பெறக்கூடியவர்களுக்கு வறி இல்லை என்ற தகவல் இந்த பொருளாதார ஆய்வறிக்கை மூலமாக பொது பட்ஜெட் மூலமாக வெளிவந்திருக்கின்றது. 3 லட்சம் முதல் 15 லட்சம் பெறக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு விதமாக வரி விதிக்கப்படுகின்றது. 15 லட்சத்திற்கு மேல் ஆண்டு வருமானம் பெறக்கூடியவர்களுக்கு 30% வரி விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி 3 லட்சத்திலிருந்து 6 லட்சமாக ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கான வரி 5% இருக்கின்றது. 6 லட்சம் முதல் 9 லட்சம் வரை ஆண்டு வருமானம் பெறக்கூடியவர்களுக்கு 10% வரி விதிக்கப்படுகின்றது. ஆண்டு வருமானம் 9 லட்சம் முதல் 12 லட்சம் வரை இருப்பவர்களுக்கு 15% வரி விதிக்கப்படுகின்றது. ஆண்டு வருமானம் 12 லட்சத்திலிருந்து 15 லட்சம் வரை இருக்கக்கூடிய தனிநபர்களுக்கு 20% வரி விதிக்கப்படுகின்றது. 15 லட்சத்திற்கு மேல் இருக்கக்கூடிய ஆண்டு வருமானம் இருக்கக்கூடிய தனிநபர்களுக்கான வருவாய் என்பது 30% இருக்கின்றது. அதேபோன்று வேளாண்மை சார்ந்தும் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் வெளியாகி இருக்கின்றது. வேளாண் துறை மூலமாக விவசாயிகளுக்கான கடன் வழங்குவதற்காக 20,000 கோடி ரூபாய் வரை ஒதுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை பெரும்பான்மையானவர்களின் எதிர்பார்ப்பு என்பது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் அந்த ஆண்டு வருமானம் பெறக்கூடிய தனிநபர்களுக்கான வரி வருவாய் உயர்த்தப்படுமா என்பதுதான் பலரினுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் தற்பொழுது அந்த அடிப்படை வருமான வரி பெறக்கூடியவர்களுக்கான, அதாவது தனிநபர் வருமானம் பெறக்கூடியவர்களுக்கான வரி சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. வருமான வரிக்கான உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. 2014 காலம் முதல் இருந்து வந்த அந்த வருமான வரிக்கான வரி விகிதம் என்பது தற்பொழுது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி 9 ஆண்டுகளுக்கு பிறகு தனிநபர் வருவாய்க்கான வரிகள் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக மாதாந்திர சம்பளம் பெறக்கூடியவர்கள், பணிகள் செய்யக்கூடிய அரசு அலுவலர்களாக இருந்தாலும் சரி, தனியார் நிறுவனங்களில் பணி செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, மாதாந்திர வருமானம் பெறுபவர்களுக்கான வரி என்பது 50,000 ரூபாய் உயர்த்தப்பட்டு, அதாவது 2.5 லட்சம் பெறக்கூடியவர்களுக்கு தான் இதுவரை வரி இல்லாமல் இருந்தது. ஆனால் தற்போது வெளியிட்டு இருக்கக்கூடிய பட்ஜெட் மூலமாக அந்த ஆண்டு வருமானம் 3 லட்சங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடியவர்கள் வருமான வரி செலுத்த தேவையில்லை. இதன் மூலமாக நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த பலர் பயன்படக்கூடும் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதன்படி ஆண்டு வருமானம் 3 லட்சம் வரை இருப்பவர்கள் வருமான வரி செலுத்த தேவையில்லை. 3 லட்சம் முதல் 15 லட்சம் வரை இருப்பவர்களுக்கு அவர்களுடைய ஆண்டு வருமானத்திற்கு ஏற்ப 15 லட்சம் வரை இருக்கக்கூடியவர்களுக்கு 20% வரை வரி விதிக்கப்படுகின்றது. அதே நேரம் 15 லட்சத்திற்கு மேல் ஆண்டு வருமானம் இருக்கக்கூடிய அனைவருக்குமே தனிநபர் வருவாய் 15 லட்சத்திற்கு மேல் இருந்தால் 30% அளவிற்கு வரி விதிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக பெரிய அளவிலே நடுத்தர வர்க்க மக்கள், அதாவது மாதாந்திர ஊதியம் பெறக்கூடியவர்களுக்கு வரி செலுத்துவதற்கான ஒரு வரி சுமை குறையும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது.